ஹலோ அச்சின், வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு அப்பளப்பூ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 150 கிராம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்காமல் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, 2 தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள், ராரேல் பூண்டு பல், உப்பு. பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு 2 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு. அப்பளப்பூ தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி, இது 1 கொட்டை புளி, அது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் சோம்பு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பொறுக்கணும்னா வெங்காயம் போட்டுக்கணும், அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்துடைய பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணி கூடவே குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். பருப்பில் பெருங்காயம் போட்டுட்டேன், அதனால் இந்த இதில் போடலை. 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட போட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பருப்பையும் அது கூடவே போட்டுடலாம், வேக வச்ச பருப்பையும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக புளி, இது ஆப்ஷனல் தான், எங்கள் வீட்டுக்கு பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில நம்ம அப்பளப்பூவை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அப்பளப்பூவை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளப்பூவை பொரிச்சு வச்சாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இந்த குழம்புல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பளப்பூவை ரெண்டாவோ இல்லை அப்படியே முழுசாவோ உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஊறினோன்னே இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே அது ஊறிடுச்சு. இது வந்து ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், ரைஸ் கூடயே இது நல்லாவே மேட்ச் ஆகும். ஒரு முட்டை ஆம்லேட்டு இல்லை முட்டை வறுவல் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.